பசங்க மனசுல நெஞ்சு ஊத்துறது யாரு? இல்ல ரொம்ப ஒரு யோசனைக்குரிய விஷயம் இது. இளவட்டத்துக்குன்னு ஒரு ஆக்ரோஷம் இருக்கும், ஆனா அந்த ஆக்ரோஷத்தை செயல்படாத தடுக்கிறது எதுன்னு பார்த்தா நம்மளை சுத்தி இருக்க மரங்க தான். பேசிட்டு இருந்தாரு, ஒரு காலேஜுக்குள்ள போயிட்டு வந்தேன், உடம்பெல்லாம் வலிக்குது, உடம்பு அச்சு போட்ட மாதிரி இருக்கு, மைண்டே மாறுது. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தேன், காட்டுவா மரங்கள் ஜாஸ்தி இருக்கான்னு கேட்டேன். ஆமா சாமி, வினையே அதுதான். வாகை மரம் வேற, காட்டு வகை வேற. காட்டு வகையில இந்த தூங்குமுஞ்சி மரம் பார்த்துருப்பீங்க, அந்த தூங்குமுஞ்சி மரத்துக்கிட்ட உட்காந்தாங்கன்னா எப்பவும் பெருசு பயங்கரம் பெருசாக வரக்கூடியது. எப்போ பார்த்தாலும் சொக்கட்டா விளையாடுறது, ஆடு குஞ்சி ஆட்டம், டயப்பாஸ், அந்த மரத்துக்கிட்ட உட்காந்து எவனை விளங்குறதே கிடையாது. சுடுகாட்டு மரம் அது. அந்த மரத்தை கொண்டாந்து வீட்டு வாசலில் வச்சுனா என்ன ஆகும்? நல்லா பருத்து வளரும், கிளிங்க நிறைய வாசம் பண்ணும், எல்லாம் உண்மை. அந்த காய் வளரும், நீட்டு கருப்பாக வளரும், அது ஒரு பசை வரும், அந்த பசை மனுஷனுடைய நெடி ஆகாது உடம்பு. இந்த காட்டு வாயிலேருந்து பின்ஸ் பின்ஸாக வளரும், சின்ன சின்ன வித சப்ப சப்பையாக வளரும், அதுலேருந்து வரக்கூடிய பசை மனுஷன் உடம்புக்கு ஆகாது. இந்த நெடி வந்து மூக்குள்ள தன்னை அறியாமலே ஏறுறது தான். படமும் ஒரு உயர்ந்த சைவ ஓட்டலாக இருந்தாலும் இல்லை அசைவ ஓட்டலாக இருந்தாலும் பப்ளிக் ஹவுஸ் பக்கத்தில் இருந்து என்ன ஆகும்? சாப்பிட முடியுமா? நம்ம போய் மிக உயர்ந்த உயர்தர சைவ அசைவ உணவகம் பக்கத்தில் பப்ளிக் டாய்லெட், மூக்கு பூச்சிட்டு உள்ளே போவானா எவனாச்சு? உள்ளே போனால் சாப்பிடுவானா? தயவுசெய்து திருப்பி திருப்பி சொல்கிறேன், உணத்தறது என் வேலை உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி மரத்துங்களை எடுத்துருங்க, அது அங்கேயே வளர்ந்துட்டு போட்டோம், அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. நீங்கள் காட்டு கருவேலைன்றான், அதுக்கு வேலிகாட்டான்னு பேர். கருவேலாம் வேற, காட்டு கருவேலாம் வேற, வேலிகாட்டான்னு பேர். இந்த வேலிகாட்ட மரத்தை 1000 மடங்கு நல்லது. ஏன்னு கேட்டால் வெட்டி போட்டாலும் கரியாகும், அடுப்பு கரியாகும், அயன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் உதவும் அந்த மரம். பணப்பயிர் இது அதுக்கு கூட ஆகாது. இந்த காட்டு தான், இந்த காட்டு மரத்தை கொண்டாந்து வச்சா எங்கேருந்து விளங்கும் அந்த நெடி? உடம்புக்கு ஆகாது. அந்த பூ பார்த்தீங்கன்னா அந்த பூ ஆகாது, உடம்புக்கு ஆகாது. அந்த மரத்துல ஒரு பசை வடியும், அந்த பசை வந்து ஒரு விதமான நெடியை அடிச்சு மனுஷனை மயக்கும் போது இந்த குழந்தைகளுடைய இயல்பான விஷயங்கள் வந்து மாறுபட்டு செயல்படும், விகார மனநிலை வரும். ஒன்று அப்படின்ற ஒரு விரக்தி மனப்பான்மை, அதை காம்பஸ்டேட் பண்ணணுன்றதுக்காக லகரி வஸ்துக்களை தேடும், போதை வஸ்துக்களை தேடும். சிகரெட் பிடிக்கிறது ஆரம்பிச்சு அந்த குழந்தைய வாழ்க்கை எங்கேயோ கொண்டு போயிடும். ஏன்னா இந்த மரத்துடைய வாடை அப்படிப்பட்டது. அங்க அந்த மரங்கள் பேசுகின்றன ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கோம், அந்த புஸ்தகம் பொது உடைமை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா, யாருன்னா பயன்படுத்திக்கலாங்க. இந்த வகையான மரங்கள் தவிர்க்கப்பட வேண்டியது. பென்சில் மரம், இந்த தேத்தாங்கொட்டையை வைக்கலாம், மண்ணுக்கு வளம், வேப்ப மரத்தை வைக்கலாம், பிராணவாய் அதிகம் கொடுக்கும், புளிய மரத்தை வைக்கலாம். புளியில செம்புளி கரும்புளி இருக்க சாதாரணமாக தெரியும், செம்புளி உடைச்சாலே சிகப்பாக இருக்கும், பெருவியாதிக்கு நல்ல மருந்து. ஒரிக்கம் புளி பெரிய பெரிய சைஸாக வளரும், நிறைய பக்கம் இருக்கு அந்த புளி வகையிலேயே. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இடி தாங்கி பண்ணணும், இடியை இறங்க கூடாது. அதுலேருந்து வரக்கூடிய வாடைகள் வந்து மனுஷனுக்கு நல்லதை செய்யும். பன்னீர் மரம் எவ்வளவு இருக்கு நம்மளை சுற்றி, ஆல மரம் வைக்கலாம், அரச மரம் வைக்கலாம், இதெல்லாம் நிழல் கொடுக்கும். சில இடங்களில் அரச மரத்தை தவிர்க்கப்பட வேண்டியதாக இருக்கும், ஹார்மோன் இன்பேலன்ஸ் லெவல் பண்ணி கொடுக்கக்கூடியது. சில இடங்களில் செக்ஷுவல் சம்பந்தமான உணர்வுகளை தூண்டும். பணப்பயிர வேணும்னா சந்தன மரங்களை வைக்கலாம், செஞ்சந்தனத்தை நம்ம ஊரில் நல்லா வளர வைக்கலாம். வேணான்னா வெட்டி கட் பண்ணி ஃபாரஸ்ட் ஆஃபீஸருடைய பர்மிஷனோட கொடுத்தோம்னாலும் அவங்க ஒரு அமௌண்ட் நம்ம கொடுப்பாங்க. இதை அந்த காலேஜுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம். காலேஜுகளில் தயவுசெய்து காட்டுவா மரத்தை வைக்காதீங்க.
அந்த காட்டுவா மரம் நல்லது செய்யறது இல்லை. மாமரம் வைக்கலாம், ஒரு மாங்காய் சாப்பிடலாம், சப்போட்டா வைக்கலாம், பசங்க சப்போட்டா சாப்பிடும், எவ்வளோ பழ வகைகள் இருக்கு. கொய்யா மரம் நிழல் தராது, அதனால வேணாம். புளிய மரம் வைக்கலாம், நல்ல நிழல் தரும், உட்கார்றவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இரும்பு சத்தம் கொடுக்கும், தெளிந்த ஒரு சிந்தனையை உருவாக்கும். போய் உட்கார்ந்து பாருங்க மரத்துக்கு. இப்படி பலன் தரக்கூடிய மரங்களை காலேஜை சுத்தி நட்டோம்னா இந்த தேவையற்ற நெடிகளில் இருந்து தப்பிக்கும். நம்முடைய ஹார்மோன்ஸை தூண்டக்கூடிய மரங்கள் இருந்தா காதல் உணர்வுகள் பெருகும், ஞான உணர்வுகள் பெருக குர்ரா மரத்தை நடுங்க, காதல் உணர்வுகளை பெருக ஏழலை பாலியை நடுங்க. காதல்ன்றது நான் செக்ஷுவல் சம்பந்தமான விஷயங்களை பார்க்க பேசல, கருணை சம்பந்தமான விஷயத்த பேசுறேன். காலேஜில் பசங்களை அமைச்சிட்டு காதல் பண்ண சொல்றாருப்பா அப்படி இல்லை. கருணைக்கு காதல்னு ஒரு பேர் உண்டு, ஈவி இறக்கத்தை கொடுக்கக்கூடியது. அதுக்கு ஏழிலை பாலை பெருசா வளரக்கூடியது தான் மஞ்சளா பூக்கும், ஒரு அற்புதமான மரம் நீளம் கொடுக்கும். வளர்ந்ததுன்னா ட்ரிம் பண்ணி விடுங்க மரத்தை, சைடு கடைகள்லாம் பரவது சைட்ல கட் பண்ணி விட்டு ஒரு 8 அடி உயரம், 8 உயரம் சைடு கடை கட் பண்ண ஸ்ட்ரெயிட்டா வளர்ந்துடும். கடைகளை விடும்போது மரம் நல்லா அழகா இருக்கும், நீளம் கொடுக்கும். 4 பேர் தங்கத்துக்கு கூட நல்லா நீளம் கொடுக்கும், கருணை உணர்வுகளை கொடுக்கும். நாங்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஸ்டூடெண்ட்டு கிட்ட விளையாட்டா இருக்குதா, நாங்களாம் யாரு, நாங்களும் உங்களை மாதிரி காலேஜில் படிச்சு தான் ஒரு அப்பனா அங்கே இருக்கிறோம், எங்களுக்கு தெரியாதா இதை கிளப்பி வருது ஒரு கூட்டம். பார்த்துட்டு தான்ப்பா உங்களை மாதிரி உட்காந்துக்கின்னு வாழ்க்கையை பாழடிக்காத இருந்ததுனால ஏதோ ஒரு தொழிலை கற்றுக்கணும். நீங்கள் பாழாயிட்டீங்கன்னு சொல்கிறோம். காட்டுவா மரங்களை தயவு செய்து பெரிய பெரிய காலேஜுகள் எல்லாம் நடாதீங்க, அது நல்லதை செய்யறது இல்லை. அது எங்கேயா படிச்சு போட்டு விட்டுடுங்க, ஈஸியா வளரும், நிறைய பெருசா வளரும், நிழல் கொடுக்க நினைச்சு ஏமாறாங்க. புழு பூச்சி கூட அந்த மரத்துல தங்காது, அது நெடி உடம்பு கெடுக்கும். காலேஜுங்கள்ட்ட நிறைய காலேஜுங்கள காட்டுவா மரத்தை நிறைய வைக்கிறாங்க. முதல்ல ஐடென்டிபிகேஷன் பண்ணி வெட்டி எடுத்துருக்கு, அந்த இடத்துல ஒரு புளிய மரத்தை எடுக்கும், பொறுமையா வளர்த்தோம், 4 வருஷத்துல நிழல் கொடுக்க ஆரம்பிச்சோம். எல்லாமே நிறைய மரங்கள் இருக்கு வளர்க்கறதுக்கு. பயனற்ற மரங்களை வளர்த்து நாம் பயனில்லாத சந்ததிகளை உருவாக்கி இந்த குழந்தைங்க மனசில் நெஞ்ச ஊத்துறோம். நல்ல குடும்பத்தை சேர்ந்த பசங்க கூட இந்த மரங்களுடைய வாடையால நாசமா போகுதுங்க. பேச முடியாத ஒரு நிலை, என் மகனா தான் நான் இப்படி யோசிப்பணும் அந்த மாதிரி நினைச்சு சொல்றேன். இதெல்லாம் எடுத்துருங்க, நம்முடைய குழந்தைங்க, நம்ம காலேஜில் படிக்கிற குழந்தைங்க நாளைக்கு அது ஒரு பெரிய லெவலில் ஒரு போஸ்டிங்கில் வரும்போது நம்ம காலேஜுக்கு தான் அது பெருமை. அந்த குழந்தை கெட்டு குட்டிச்சோராக போச்சுன்னா நம்ம காலேஜுக்கு தான் ஈழ்மை. இதுவும் அப்படி தான், அதுவும் அப்படி தான், பெருமையா இழிமா. இன்னும் காசு கொடுக்குறான் படிக்கிறோம், அரிய கடை கட்டு போகணுன்றது இல்லை, ஒரு பொறுப்புணர்ச்சி. கல்வி கற்பு கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு வேணும், கல்லூரி நடத்தக்கூடிய முனைவர் வந்தா சொல்லுவாங்க அவங்கள முதல்வர்களுக்கு வேணும், கற்றுக் கொடுக்குற முனைவர்களுக்கு வேணும், பெத்த தாய் தகப்பனுக்கு வேணும். இதுக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வாடைகள் தான் மிக முக்கிய பங்கு வகிக்குது. அதனால தான் சொன்னோம், உயர்ந்த சைவ உணவும் அசைவ உணவும் அதெல்லாம் பக்கத்தில் பப்ளிக்கை பூசுனதுன்னா அங்கே சாப்பிட முடியாதுன்னு. அதுபோல கல்லூரி என்பது ஒரு அற்புதமான ஒரு வழி சாலை, அந்த சாலையை முழுக்க செப்பனிட்டு கொடுத்தா அதில் போற வர குழந்தைங்க தெளிந்த சிந்தனையோடு வரும். அதுக்கு காட்டு காட்டு வா மரம் உபயோகமானது இல்லை, தூங்கு மூஞ்சி மரம் உபயோகமானது இல்லை, ஒதிய மரம் உபயோகமானது இல்லை. நாங்கள் வந்து இந்த மரங்கள் பேசுகின்ற புஸ்தகத்தில் கொடுத்துருக்கோம், பொது உடைமை அந்த புஸ்தகம், யார் வேணா பயன்படுத்திக்கலாம். நல்ல மரங்கள் நமது நாட்டுடைய செல்வங்கள், நமது வருங்கால குழந்தைகளுடைய வாழ்வை நிர்ணயிக்கக்கூடியவை என்பதை மனசில் வச்சுட்டு மரம் நடுறோம் மரம் நடுறோம்னு கண்டதை நடாதீங்க. தேவையான மரங்களை நடுங்க, பணப்பயிராகவும் மாறணும், பயனுள்ளதாகவும் இருக்கணும். நன்றி, வணக்கம்.